வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். 3204 கிராம பஞ்சாயத்துகளில் 300 கோடி மாநில அரசின் நிதியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். உழவர்களை கைப்பிடித்து வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்ல ஊரக வளர்ச்சித்துறையுடன் இணைந்து வேளாண் துறை பாடுபடும். விவசாயிகளுக்கு விலையில்லா தென்னங்கன்றுகள் வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 60,000 தமிழக விவசாயிகளுக்கு தார்பாய் வழங்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க முதற்கட்டமாக 200 இளைஞர்களுக்கு தலா 1 லட்சம் கடனுதவி வழங்கப்படும். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சூரியகாந்தி உற்பத்தியை அதிகரிக்க 28.50 கோடி ஒதுக்கீடு. தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கரூர், அரியலூர் மாவட்டங்களில் கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு பயிரிடலை அதிகரிக்க 28.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் துவரை சாகுபடி சிறப்பு மண்டலம் உருவாக்கப்படும். வேளாண் துறையில் உற்பத்தி முதல் விற்பனை வரை சேவைகளை முழுமையாக மின்னணு முறையில் விவசாயிகள் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். நடப்பாண்டில் 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு மையம் மூலம் 30,000 மெட்ரிக் டன் நெல் பயிர் வகைகள் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மரம், சந்தனம், தேக்கு போன்ற மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் சாகுபடி செய்ய பயிர் வகைகள் விதைகள் மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 3 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு உற்பத்தி அதிகரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படும் எனவும், கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன்னுக்கு 195 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு சாகுபடிக்கு உதவியாக 10 கோடியில் உபகரணங்கள் வழங்கும் திட்டம். சர்க்கரை ஆலைகளில் ஆய்வகத்தின் நவீனமயமாக்கல், தானியங்கி எடைகள் அமைக்க 4.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்படும். விளைநிலங்களில் ட்ரோன் மூலம் பூச்சி மருந்துகள் தெளிக்க நடவடிக்கை என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தென்னை, மா, கொய்யா, வாழை உள்ளிட்டவை பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு 38,000 ஏக்கர் பரப்பளவில் 27.51 கோடியில் ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவித்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட இன்னும் பல அறிவிப்புகள் இடம்பெற்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறுகிறார்கள். அரசு யார் மீதும் பொய் வழக்கு போடவில்லை. உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். வேலுமணியாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி, வேறு மணியை நம்பாமல் கிரிப்டோ கரன்சி வரை போயிருக்கின்றனர். இது பொதுமக்களிடம் அம்பலப்பட்டு இருப்பதை பொய் வழக்கு போடுவதாக சொல்கின்றனர் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது வேளாண் பட்ஜெட் அல்ல, கொள்கை விளக்க குறிப்பில் உள்ளதை வாசித்துள்ளனர். இது விவசாயிகளை ஏமாற்றும் அறிக்கை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டுக்கென தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அனைத்து துறைகளின் நிதியையும் சேர்த்து வேளாண் பட்ஜெட் என்று மாயையை ஏற்படுத்தியுள்ளனர். அதிமுக ஆட்சிதான் விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சி எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலூர் அருகே பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் +2 மாணவர் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தங்க நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்களுக்கு மார்ச் 31 தேதிக்குள் நகைகள் திரும்ப வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் இனி தேர்தல் மூலம் மட்டுமே நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், நியமனம் இருக்காது எனவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை தூக்கிலிட வேண்டும் என்று பொது மேடையில் பேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் மாநில நிர்வாகி ஜமால் உஸ்மான் கைது செய்யப்பட்டுள்ளார். திருக்கானூர்பட்டி பகுதியில் ஜமால் உஸ்மானை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம ஊரு திருவிழா தொடங்க உள்ளது. சென்னை தீவுத்திடலில் வரும் 21 தேதி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். கலை, பண்பாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை சார்பில் நம்ம ஊர் திருவிழா நடத்தப்படுகிறது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு திருச்சி மாவட்ட அதிமுக முக்கிய பிரமுகர்கள் பலர் தினமும் கறி விருந்து வைத்து தங்கள் விருந்தோம்பலை வெளிப்படுத்தி வருகின்றனர். நிபந்தனை ஜாமீன் காரணமாக திருச்சியில் தங்கி வாரத்தின் 3 நாட்கள் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறார் ஜெயக்குமார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் புயல் அபாயத்தால் சுற்றுலா தளங்கள் மூடப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் அந்தமான் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு வழங்கும் கால வரையறையை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக பட்ஜெட்டில் மாநில அரசின் மொத்த கடன் 6.53 லட்சம் கோடி ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. அதை ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் கணக்கிட்டால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2.97 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக தெரிய வருகிறது. மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டத்தில் பயனாளிகளை சரியாக தேர்வு செய்ய முடியாததால் அத்திட்டம் மாணவியருக்கு உதவித்தொகை வழங்கும் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது என நிதித்துறை செயலர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தலைமை உத்தரவை ஏற்று ராஜினாமா செய்யாத திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எம்எல்ஏக்கள் எம்பிக்களை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் கனிம வள அறக்கட்டளை விதிமுறைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. தொழில்துறையினருக்கு பலன் தரும் எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சென்னையில் மெத்தம்பெட்டமைன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதை அடுத்து போலீசாரின் தொடர் நடவடிக்கையில் 189 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்டு நூல் விலை உயர்வால் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொடுங்கையூரில் கத்தியை காட்டி மிரட்டி கேபிள் டிவி ஊழியரிடம் இருசக்கர வாகனம் மொபைல் போனை பறித்த இளம்பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் மாநகரில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் காலை மாலை வேளைகளில் பொதுமக்கள் நெரிசலில் சிக்காமல் உதவும் வகையிலும் அனைத்து வகை போலீசாரையும் சாலைகளில் பணியில் ஈடுபட கமிஷனர் பிரதீப்குமார் உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மூடி மறைப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் அவதூறுகளை திரித்து கூறுகிற வகையில் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது என காங்கிரஸ் தலைவர் அழகிரி பேசியுள்ளார். 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட் தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தடுப்பூசி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி இன்று 25வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 12 முதல் 14 வயது உடையவர்களுக்கு 3.61 லட்சம் பேருக்கும் 15 முதல் 18 வயது உடையவர்களுக்கு 28.25 லட்சம் பேருக்கும் இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நிதி நிர்வாகத்தில் மேற்கொண்ட முயற்சியில் வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருப்பது நல்ல முன்னேற்றம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். அதே சமயம் மகளிர் உரிமைத் தொகையை நம்பிக்கையோடு எதிர்பார்த்த பெண்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஏற்கப்படும் என்று எதிர்பார்த்த அரசு பணியாளர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது என முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். ஐஐடியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி கூறியுள்ளார். தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லாமல் பகல் கனவு பட்ஜெட்டாக உள்ளது. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா அமைச்சர் நவாப் மாலிக் பண மோசடி வழக்கில் சிறையில் இருப்பதால் அவரது பொறுப்புகளை வேறு அமைச்சர்களிடம் பகிர்ந்தளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசின் கொள்கைகளை பரப்புவதிலும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதிலும் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் போன்று கர்நாடகாவிலும் பாடப்புத்தகத்தில் பகவத்கீதை இடம்பெறுவது குறித்து கல்வியாளர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கர்நாடக தொடக்க கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் தெரிவித்துள்ளார். அனைத்து முஸ்லிம்களும் கெட்டவர்கள் அல்ல, அதுபோல இந்துக்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல. காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை முஸ்லிம்களும் பார்க்கின்றனர். வரலாற்றில் நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்ற நோக்கில் இத்திரைப்படம் வெளியானது என கர்நாடக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சோமன்னா தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் வழக்கமாக 14 டிகிரிக்கு மாறாக 26 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பு தந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பற்றி அவதூறாக பேசியதாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கட்சியின் ரஹமத்துல்லா, அசன் பாட்ஷா, ஹபீபுல்லா மீது தல்லாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
லட்சக்கணக்கான மக்கள் முன் பேசும்போது அதிபர் புதினின் பேச்சை ரஷ்ய தொலைக்காட்சி பாதியிலேயே நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், நவாஸ் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியைச் சேர்ந்த 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ரஷ்யாவில் இருந்து வெளியேறும் மேற்கத்திய நாடுகளின் நிறுவனங்களின் இடத்தை இந்தியா நிரப்ப வாய்ப்புள்ளது. குறிப்பாக மருந்து நிறுவனங்கள் அதிகம் இடம்பெறலாம் என இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேற்று பேச்சு நடத்தினர். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை கண்டித்து ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானங்கள் மீது நடந்த ஓட்டெடுப்பில் சீனா பங்கேற்காமல் நடுநிலை வகித்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவில் இருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் நேற்று இந்தியா சட்டப்பூர்வமாக கச்சா எண்ணெய் வாங்குவதை யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் லியூ நகரின் புறநகர் பகுதிகளில் ரஷ்ய படையினர் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து விண்வெளி திட்டங்களில் ஈடுபட போவதில்லை என ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது.